ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போற நண்பர்களே, பெரும்பாலான யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசுறதே கிடையாது. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேவரட்டான இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த படத்துல நடித்த நடிகர்கள்லாம் அந்த காலத்துல நம்ம பார்த்து ரசிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. வேற எங்க தேனாலும் பெருசா தகவல்களும் கிடைக்காது. ஆனா அந்த வேலையை நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் இப்ப ஆரம்பிச்சிருக்குது. சோ இனிமேல் வரும் வீடியோக்களில் நிறைய வீடியோக்கள்ல பழைய நடிகர்கள் மற்றும் பழைய படங்களில் நடித்த நடிகர்கள், அந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு தோண்டி எடுக்கிறது தான் நம்ம வேலை. அந்த வரிசையில இன்னைக்கு நான் முதல் தடவையா பேச போறது எந்த படத்தை பத்தி, எந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூவை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2003 வருஷம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பல பேர் மனதை கொள்ளையடித்த, வசூல் ரீதியா அது பெருசா சாதனை படிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் தான். இருந்தாலும் இந்த படத்தை என்னைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. அந்த படத்தின் பேர் தான் நலதமயந்தி அப்படின்ற ஒரு படம். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட புதுமுகங்கள் நடிச்சிருப்பாங்க, அவங்களோட பாணியை அவங்க கரெக்டா செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்துல இந்த நடிகர்கள் நம்ம பாக்குறதே கிடையாது, எக்ஸப்ட் மாதவன். சோ அந்த நடிகர்கள் எல்லாம் யாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா இந்த வீடியோல பேச போற நண்பர்களே. இப்ப இந்த வீடியோக்குள்ள நடிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துறேன். என்ன இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த படத்துல காமேஸ்வரன் அப்படின்ற ஒரு ஷெஃப் கேரக்டர் பண்ணிருப்பாரு, ஒரு சமையல்கார கேரக்டர் பண்ணிருப்பாரு. சோ அந்த கேரக்டருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண கமலஹாசன் என்ன பண்ணார்னா, அந்த கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு படத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவுலதான் லண்டனில் காமேஸ்வரன் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த படம் எதிர்பாராத விதமா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கமல் அவர்கள் ஓன் ப்ரொடக்ஷனான ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலமா ஹே ராம் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சாரு. அந்த படத்துல லாபம் எதுவும் கிடைக்காதனால கமலஹாசன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை உருவாக்குவோம், அந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்கணும்னு சொல்லி மருதநாயகத்தை உருவாக்குனாரு. அந்த மருதநாயகத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு மட்டும் கமலஹாசன் ஒரு சில கோடிகள் செலவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த படமும் டிலே ஆனனால அவர் கையில இருக்கிற காசெல்லாம் சுத்தமா காலி. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாருனா, ஓகே கையில இருக்கிற காசெல்லாம் போச்சு, நம்ம இந்த லண்டனில் காமேஸ்வரன் படத்தையும் இப்பவே நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் நடிக்க இருந்த அந்த முடிவை அப்படியே தற்காலிகமா நிறுத்தி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கதையை படிச்ச இயக்குனர் மௌலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலுக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காருங்க, பாரு கதை ரொம்ப நல்லா இருக்குது, நீயும் நடிக்க மாட்டேன்ற, ஆனா கதை நல்லா இருக்கிறனால இந்த படத்தை நம்ம அப்படியே விட முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நீ நடிக்கிறதுக்கு பதிலாக நீ இந்த படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ணு, இந்த படத்துக்கு வந்து ஹீரோவா நம்ம மாதவனை போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒரு நல்ல பொண்ணை தேடுவோம் அப்படின்ற மாதிரி மௌலி அவர்கள் தான் இந்த படத்தை தூசு தட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சோ இப்படி உருவான படம் தான் இந்த நலதமயந்திங்க, அதாவது லண்டனில் காமேஸ்வரன் அப்படின்ற ஒரு படத்தை அப்படியே உல்டாவா மாத்தி நலதமயந்தி அப்படின்னு எடுத்து மாதவனை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் ஆன ஒரு படம் தான். சரி ஓகே, இப்ப இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இந்த படத்துல நடித்த நடிகர்களின் தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவா பேசுவோமா. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் தான் நடிகர் சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்கள். இந்த படத்துல நலதமயந்தி படத்துல ஒரு என்ன கேரக்டர் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, படத்துல மாதவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அந்த தங்கச்சியின் பெயர் தான் திவ்யதர்ஷினி, விஜய் டிவி டிடின்னு சொல்லலாம். அவங்க இப்ப விஜய் டிவில காலத்தை எப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதனால இந்த வீடியோல அவங்க பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த டிடியை தான் வந்து இவர் ஒன் சைடா காதலிச்சிட்டு இருப்பாரு நலதமயந்தி படத்துல, ஆனா நல்லாவும் நடிச்சிருப்பாரு. சீன் வந்து ஒரு 10 வந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து நின்னு பேசணும்னு சொல்லலாம். சோ சசிகுமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்காதவங்க இப்ப இந்த வீடியோல நான் சொல்றேன் அவரை பத்தி. அதாவது ஆரம்பத்துல நடிப்பு மேல இருந்த ஒரு அபார ஆசையினால சினிமா வாய்ப்பு தேடி அலையோ அலன்னு அலைஞ்சிருக்காரு. எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல, ஏன்பா உனக்குலாம் கொடுக்க முடியாது, என்ன கேரக்டர் உனக்கு கொடுக்குறது, நீயே ஒட்டரங்குச்சி மாறிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் அசிங்கப்படுத்தி வெள்ளம் வச்சுக்கிறாங்க. அதனால ரொம்ப நாள நடிப்பு வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம சரி நம்ம சினிமாலேயே இருக்கணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ஜேஜே டிவின்னு ஒரு டிவி இருந்ததுங்க. இந்த காலத்து 2K கிட்ஸுக்குலாம் அந்த டிவியை பத்தி தெரியாது. அந்த டிவியில வந்து ஒரு எடிட்டரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சி அப்படி அப்படி சீரியல்லாம் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பார் நடிகர் சசிகுமார் சுப்பிரமணியம். பாலு மகேந்திரா கிட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தலைமுறைகள் அப்படின்னு ஒரு படத்தை வந்து பாலுமேந்திர அவர்கள் இயக்கும் போது இவர் தான் ஹீரோவா போட்டு இயக்கிருக்கிறாங்க.
எந்த அளவு மனுஷனுக்குள்ள ஒரு வெறி இருந்திருக்கு பாருங்க, நம்ம ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு. அந்த வெறியின் காரணமாக தான் பாலு மைந்திரா நம்மளை துரத்தினாலுமே கூட அவரோட படத்துலயும் நம்ம கால போகல ஹீரோ ஆக போறோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருக்காரு சசிகுமார் அவர்கள். ஆனா இந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு நீடிச்சுதான்னு கேட்டீங்கன்னா அவரோட துருதிஷ்டம் நீடிக்கவில்லை. ஏன்னா இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய அந்த காலகட்டத்தில் ஒரு 2003 வாக்குல ஏகப்பட்ட படங்கள் வரும்போது இவர் இல்லாத படங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளவு படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பாலு மைந்திரா மறைவுக்கு அப்புறமா இவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கிறது நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கிறார் சசிகுமார் அவர்கள். பாவம்பா, இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, நல்ல திறமையான ஆள் தான், வாய்ப்பு கொடுத்து அவர் முன்னேற்ற பாருங்கப்பா. இப்போ ஓகே, அடுத்ததாக இந்த நலதமயந்தி படத்தில் நடித்த இன்னொரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். யாரு? தாத்தாவா? பிக் பாஸ் தாத்தாவான்னு கேட்டீங்கன்னா அதே தாத்தா தான்ப்பா. ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. என்ன கதாபாத்திரம்னா மாதவன் அவர்கள் வந்து வேலை தேடி ஆஸ்திரேலியா போவார் பாத்தீங்களா, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்ததே சுரேஷ் சக்கரவர்த்தி தான். அதுக்கப்புறம் அங்க போன உடனே இவர் வேலை செய்ய வேண்டிய அந்த முதலாளி செத்து போயிடுவாரு. சுரேஷ் சக்கரவர்த்தி கையில காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுவார். அந்த சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணாரு. ஆனா இந்த கதாபாத்திரம் ஏன் சுரேஷ் சக்கரவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களோட ஸ்டோரியை பத்தி நம்ம பேசுவோம். ஆரம்ப கட்டத்துல தமிழ்ல ஒரு சில படங்கள் தாங்க பண்ணாரு, இந்த மறுபடியும், அதுக்கப்புறம் அழகன், இந்த மாதிரி படத்துல சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தவர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவரோட பையனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இனிமேல் இந்தியால இருந்த வேலைக்காவது நம்ம பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு. போயிட்டு எல்லாமே சுமூகமா நல்லபடியா ஆனதுக்கு அப்புறமா தான் அவரு பிக் பாஸ்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அப்போ ஆஸ்திரேலியால இருக்கும்போது இவர் என்ன வேலை பார்த்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தமிழ் சினிமால இருந்து சவுத் இந்தியன் சினிமால இருந்து ஆஸ்திரேலியால படம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புற எல்லா ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அங்க அவர் கூட இருந்து உதவி பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு, உறுதுணையா இருந்திருக்காரு. இந்த மாதிரி வேலை எல்லாம் அவர் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கமல் அவர்கள் வந்து ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்றனால, நான் வந்து ஆஸ்திரேலியால நலதமயந்தின்னு ஒரு படம் எடுக்க போறேன் சுரேஷே, சோ நம்மளுக்கு அங்க கூட இருந்து எல்லா காஸ்டிங்கையும் பார்த்துவோ, உனக்கு ஹெல்ப்பா என்னோட சொந்தக்கார பொண்ணான அனுவாசனையும் அனுப்புறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஸ்திரேலியால கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது தான் ஆஸ்திரேலியால இந்த படம் படிப்பிடிப்பு நடக்கும் போது இவர் கூட இருந்து நல்லா உதவி பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி கடனாக கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நலதமயந்தி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ண ஒரு டேர்னிங் பாயிண்டே நீ தான் அந்த படத்தில். ஏன்னா மாதவன் அவர்கள் வேலை செஞ்சு செட்டில் ஆகணும் அப்படின்னு வரும்போது அவரை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளுறதே நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அந்த கதாபாத்திரத்தையும் சுரேஷ் அவர்கள் சிறப்பாக செய்தார். ஆனால் பல பேர் அவர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் நோட் பண்ணனே. மூன்றாவதா சொல்ல போற நடிகர் தான் நடிகர் ப்ரூனோ சேவியர் அவர்கள். அதாவது நலதமயந்தி படத்தோட வில்லனே இவர் தாங்க. அந்த மொட்டத்தில போட்டு இருப்பார்ல, விக் வச்சு சுத்தின்னு இருப்பாரு, இவர் பேர் தான் ப்ரூனோ சேவியர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு பகுதியில பிறந்தவர் தான். ஆனா பேசிக்கலி இவர் ஒரு இலங்கை தமிழர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இலங்கையில இருந்து பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி அங்கங்க வேலை செஞ்சு அங்கங்க வளர்ந்த ஒரு நபர் தான். கடைசியா இவர் செட்டில் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆஸ்திரேலியால 1987 வருஷம் தான் இவர் செட்டில் ஆனாரு. சின்ன வயசுல ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அங்கதான் வளர்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால அப்படியே நிறைய படங்கள் நடிக்கிறது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அமெரிக்கன் படங்கள்ல நடிக்கிறது அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவருக்கு முத முதல்ல தமிழ்ல வாய்ப்பு கொடுத்தது எந்த படம் பாத்தீங்கன்னா நலதமயந்தி தான். இதுல ஐவன் அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த வில்லன் கேரக்டர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சட்டுலாம் நல்லா பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு தமிழ்ல இன்னொரு படமும் வாய்ப்பு வந்தது, நடிகர் பிரசாந்த் கூட நடிகிற மாதிரி. ஆனா எதிர்பாராததமா அந்த படம் நின்று போனனால மொத்தமா அவரோட தமிழ் படம் கேரியருக்கே சட்டர் போட்டு மூடியாச்சு. இப்ப ஐவன் வந்து நிறைய டிவி சீரீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியன் லாங்குவேஜ்ல. நான்காவதா சொல்ல போற நடிகரின் பெயர் தான் நடிகர் மார்க் ஜென்சன். இவர் வந்து பேசிக்கலி ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர் தாங்க. இந்த படத்துல என்ன கதாபாத்திரம் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மாதவன் அவர்களை கல்யாணமே பண்ண விடாம ஆஸ்திரேலியால செட்டிலே ஆக விடாம துரத்தி துரத்தி அரெஸ்ட் பண்றதுக்கு ஓடுவார் பாத்தீங்களா, இந்த நடிகரின் பெயர் தான் மார்க் ஜென்சன் அவர்கள். இவர் வந்து 1989 வருஷம் தான் டிவி சீரியல் மூலயமாக ஆஸ்திரேலிய தேவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். 2002 வருஷம் எலோசியான்னு ஒரு படம் நடிச்சாரு. 2004 வருஷம் பாப்சி பாய் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த ரெண்டு படத்துக்கும் அவருக்கு ஆஸ்திரேலியாலே உயரிய அவார்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம படத்தோட நிறுத்தாம இவர் ஏகப்பட்ட படங்களையும் தாண்டி டிவி சீரியலு, ஆட் பிலிம்ஸ், ரேடியோ ஜாக்கி இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்தவருக்கு கிடைத்த முதல் ஃபாரின் பட வாய்ப்பு, அதாவது தமிழ் பட வாய்ப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நலதமயந்தி மட்டும் தான். அதுல இன்ஸ்பெக்டர் ஹெக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு கேரக்டர்ல நடிச்சது வந்து எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பிலிம் மேக்கிங், அதாவது இந்தியன் பிலிம் மேக்கிங்கும் ஆஸ்திரேலியன் பிலிம் மேக்கிங்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா இங்க நாங்க பண்ற மாதிரி இந்தியன் பிலிம் மேக்கிங்ல பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அது எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாய்ப்பா இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த நடிகர் இந்த மார்க் ஜென்சன் இருக்காரு பாத்தீங்களா,
இவரும் நம்ம ஸ்ரீலங்கன் நடிகரான ப்ரூனோ சேவியர் வில்லன் ஐவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரே படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஐந்தாவதா நடிகை ஸ்ருதிகா அவர்கள். இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான், மாதவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கும், அவரோட முறப்பொண்ணு. மாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா பண்ணிக்க முடியாது. சோ இந்த ஸ்ருதிகா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். தேங்காய் சீனிவாசன் அப்படின்ற ஒரு லெஜண்ட் நடிகரோட பேத்தி தான் அவங்களோட 16வது வயசுல சிறி அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய படம் கமிட் ஆனாங்க. ஆனா கமிட் ஆயிட்டு இருக்கும் போது அவங்களோட படங்கள் எதுவும் பெருசா போகவே இல்லை. ஏன்னா ஸ்ரீயும் சரியா ஓடல, தித்திக்குதேன்னு ஒரு படம் நடிச்சாங்க, அதுவும் பெருசா போல. அவங்க கடைசியா நடிச்ச படம் தான் நல்லதமேந்தி. 2003வது வருஷம் அந்த படத்தை நடிச்ச முடிச்சு கையோட தமிழ் சினிமா விட்டே போயாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ராசி இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் 2022வது வருஷம் தான் குக்கு வித்து கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலயமா அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுத்தாங்க திரையுலகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நடிப்பையும் தாண்டி ஹாப்பி ஹெர்ப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து ஆன்லைன்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை வித்துட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட மேஜர் பிஸ்னஸ். சினிமாலாம் கொஞ்சம் சும்மா சைடு, அவ்வளவுதான். 6வதா சொல்ல போற நடிகை இந்த படத்தோட லீட் நடிகையான கதாநாயகியான கீத்து மோகன்தாஸ். இதுக்கு தான் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா. இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பேசுவோம். இவங்களோட கெரியரை பத்தி சொல்லணும்னா, 1986வது வருஷம் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா மலையாள படத்துல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல வந்து என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு படத்துல கூட சத்யராஜோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க சைல்டு ஆர்டிஸ்டா. முதல் தடவையா இவங்க அடல்ட் ஆக்டர்ஸா நடிச்சது, அடல்ட்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வளர்ந்த ஒரு பெரிய நடிகையா நடிச்ச படம் தான் மலையாளத்தில் 2000வது வருஷம் ரிலீஸ் ஆன தென்காசி பட்டணம் அப்படின்ற படம். இது தமிழ் படம் தானேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல மலையாளத்தில் தான் முதல் வந்தது, அதுக்கப்புறம் தான் தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. சோ அந்த மலையாளத்தோட ஒரிஜினல் வெர்ஷன்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க முதல் தடவையா தமிழ்ல நடிச்ச படம் தான் நலந்த மயந்தி. முதலும் கடைசியும் தமிழ் படம் இது ஒண்ணுதாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடல்ட் ஆக்டர்ஸா மறுபடியும் தப்பு தப்பா அதே சொல்றேன் பாருங்க. ஒரு வளர்ந்த நடிகையா தமிழ்ல வந்து நலதமயந்திக்கு அடுத்தபடியாக எந்த படமும் நடிக்கல. ஏன்னா இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2009வது வருஷம் இவங்க ஆக்டிங்க்கு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்க, 2003ல இருந்து 2009 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, நலதமயந்தி முடிச்ச கையோட மலையாளத்தில் நிறைய படம் கமிட் ஆனாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பு. கேப் விட்டதுக்கு அப்புறம் 2014வது வருஷம் தான் நடிப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில லயர்ஸ் டைஸ் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கம் பண்ணாங்க, டைரக்டர் ஆயிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் 2019வது வருஷம் மலையாளத்துல மூதன் அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ சுத்தமா சினிமா விட்டே போயாச்சு. 2009வது வருஷமே ராஜீவ் ரவி அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்படிதான் இருவனும் வாழ்கனா என்ன சொல்றீங்க. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 6 நடிகர்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன், மீதி நடிகர்களை பத்தி சொல்லல. ஏன்பா மெயினா இந்த ஹீரோ மேடியை பத்தி நீ ஒண்ணுமே சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடியை பத்தி நீங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேடி அவர்கள் இப்போ கரண்ட்ல தான் இருக்கிறாரு. இப்ப கூட சமீபத்துல சைத்தான் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு பாலிவுட்ல, செம்ம வரவேற்பு செம்ம ஆக்டிங் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களோட பேரையும் குறிப்பிட்டு அவங்களோட கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கான ரிப்ளை அந்த கமெண்ட்லயே நான் கொடுக்குறேன், இல்லைனா அடுத்த வீடியோ நம்ம பேசுவோம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள், சினிமா பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சினிமா சீக்கிரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.